Hello guys, இது உங்களோட ஆப்ஸ் ரிவ்யூ சேனல் அண்ட் நான் உங்கள் ரக்ஷனா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கேரக்டர் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி எடுக்கும்போது பேக்ரவுண்ட் நல்லா இல்லைன்னா கூட அந்த கேரக்டர் வந்து எடுப்பா இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, அது எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது, உடனே எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஓகேவா கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கூகுளுக்குள்ளே போய்க்கிறோம். கூகுளுக்குள்ளே போயிட்டு பிஜி ரிமூவ் அப்படின்னு கொடுக்குறோம். பிஜி ஸ்பேஸ் ஆர்இஎம்ஓவிஇ கொடுக்குறோம். ஓகேவா, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ச் கொடுக்கணும். சர்ச் பண்ண உடனே இந்த பேஜ்குள்ளே வந்து நிற்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் தெரியல ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு இந்த பேஜ் தெரியுதா? இதை கிளிக் பண்ணி உள்ளே போனக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்துச்சா, வந்தக்கப்புறம் இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்லோட் இமேஜ், இந்த ப்ளூ கலரில் அவங்க ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள், அப்லோட் இமேஜ், அப்லோட் இமேஜ்னு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக கேலரிக்குள்ளேயே போயிடும். போயிட்டு நான் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை நான் வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது கொடுத்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் வந்து கிளியராக போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நிறைய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணணும் ட்ரை பண்ணுவோம். சில டைம் நம்ம ஃபோட்டோவோட இதையும் டெலீட் பண்ணிடுவோம். அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியானவே, அதுவும் இல்லாமல் டக்குனும் பண்ணிடலாம், இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் பேசிக் திங்ஸோட டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், இல்லை நீ வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், இப்போ இதுக்கு பதிலாக நான் வேறு பேக்ரவுண்ட் வைக்கணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய்.